அந்த காலத்தில் வந்து புத்தர் ஞானம் அடைஞ்சார். அவர் ஞானம் அடைஞ்ச பிறகு என்ன பண்ணாருன்னு சொல்லி சொன்னால், அரசாட்சிக்கு காத்திருந்த தன்னுடைய சொந்த மகனையே துறவி ஆக்கிட்டார். ஆனால் இப்போது நாங்கள் ஞானம் அடைஞ்சவங்க என்ன பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால், நிறுவனங்கள் நடத்துகிறவங்களையும் புத்தர்கள் ஆக்கிட்டு இருக்கோம், புத்தர்களையும் நிறுவனங்களை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த இதை பண்ணக்கூடிய பணியை தான் எங்களுடைய ஞான முகாம் பண்ணிகிட்ருக்கு. இப்போ எத்தனையோ சிரமங்களுக்கு மத்தியில் வசிக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கான ஒரு நுழைவாயில் வந்து இந்த ஞான முகாம் தான். அதனால் அவங்க இங்கே வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 23 மற்றும் 24 சனி ஞாயிறு இரு தினங்களில் பகவத் ஐயாவின் ஞான முகாம் சென்னையில் சிறப்பாக நடைபெற உள்ளது. அனைவரும் இந்த ஞான முகாமில் கலந்து பயன்பெறும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாரீர் வாரீர்.